வசனி என்பது பற்றிய ஒரு சிந்தனையை உங்கள் முன்பு நிகழ்த்துவதற்கு இந்த மேடையை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். என்னதான் நாங்கள் பேசினாலும், கச்சேரியில் பாடுகிறவர்கள் பாடினாலும், ரசிகர்கள் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது என்பது மாப்பிள்ளை இல்லாமல் திருமணத்தை முடிப்பது போல. காரணம், நீங்கள் ரசிக்கிற போதுதான் மிக நல்ல முறையில் மேலும் மேலும் அந்த கலையை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதற்காகவே சில ரசிகர்கள் கைதட்ட மாட்டார். நாம் ரசிக்க ரசிக்க இவர் பேசிக்கொண்டே இருந்து விடுவாரோ என்ற பயத்தினாலே அவர்கள் கைதட்டாமலேயே காலத்தை தட்டுவார்கள். ஆனால் நீங்கள் நல்ல ரசிகர்கள், உங்கள் மத்தியில் ரசனை பற்றி பேசுவது உற்சாகமா? அது மட்டுமல்ல, ஒரு பெரிய மருத்துவ ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன். கைதட்டுகிறவர்களுக்கு ஆயுள் கூடுதல். அவர்களுக்கு பிபி கண்ட்ரோலில் வரும், சர்க்கரை அளவாக இருக்கும், ஆயுள் கண்டிப்பாக கூட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அடிக்கடி தட்டுங்கள். சீக்கிரம் போகலாம் என்று இறைப்பவர்கள் உம்மந்திருங்கள், கைதட்டாமல் காலத்தை கடத்துங்கள். ரசனை என்பது ஐந்து பொறிகளாலும் ஐந்து புலன்களாலும் நடக்கிற ஒரு அற்புதம். கண்களால் ரசிக்கிறோம், எதை என்பது வயதை பொறுத்தது. காதுகளால் ரசிக்கிறோம், அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. வாசனையை நாசியால் ரசிக்கிறோம். இப்படி மெய் வழியாக சில இன்பத்தை தூக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற ஐந்து பொறிகளாலும் இன்பத்தை அனுபவிக்கிறோம், ரசிக்கிறோம். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், நீங்கள் ஐந்து பொறிகளாலும் அனுபவித்தாலும் உண்மையில் ஐந்து பொறிகளும் அனுபவிப்பதில்லை. ஐந்து பொறிகளாலும் ஒரே மனம்தான் ஐந்து பொறிகளாலும் அனுபவிக்கிறது. எனவே கண் ரசிக்க முடியாது, காது ரசிக்க முடியாது. மனம் கண்ணில் ஒன்றினால் ரசிக்கலாம், மனம் காதில் ஒன்றினால் கேட்கலாம், மனம் வாயில் ஒன்றினால் தான் உணவின் ருச்சி தெரியும். மனமில்லாமல் சாப்பிடுகிறவர்கள் சரியாக சாப்பிடுவார்களா? மனம் வேறிடத்தில் இருந்தால் எவ்வளவு அமிர்தமான உணவை கொடுத்தாலும் அதன் அருமை தெரியுமா? நான் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், உணவு சாப்பிடுகிற போது ரசித்து ருசித்து பாராட்டி சாப்பிட வேண்டியது கடமை. சில வீட்டில் இன்னும் இந்தியாவில் பெண்கள் சமைக்கிறார்கள். அமெரிக்க பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஆண்கள் கையால் ரசம் வைத்து சாப்பிடுகிற பாக்கியம் வேறு உலகத்தில் வேறு யாருக்கு கிடைக்கும்? அப்படி மனைவி சமைத்து விட்டு பரிமாறி உள்ள போது மனைவி எப்படி இருப்பாள் என்றால், பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற மாணவனை போல் நின்று கொண்டிருப்பாள். இந்த பழாய் போன கணவன் பாராட்டக்கூடாதா? ஏதோ ஒரு எந்திரம் போல, ரோபோ போல சில பேர் சாப்பிடுவார்கள். அந்த ரசம் விடுகிற போது ரசத்தை ரசிக்க வேண்டாமா? என்னுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் என்ற பெயர், திருச்சியிலே நேஷனல் கல்லூரி பேராசிரியர், அவர் சொல்வார், ரசம் கொண்டு வந்து விடுகிற போது மனைவியை பார்த்து ரசமா இது என்று கேட்பார். அந்த அம்மா கோபத்தோடு அப்படி பார்த்தவுடன், அமிர்தம் இல்லையா? அந்த அம்மா அந்த நேரத்திலும் ஒரு முகத்தை அப்படி இடித்துக்கொண்டு போவார், இந்த வயசிலும் அழகாக இருக்கிறாய். அதுவெல்லாம் வாழ்க்கை. மனைவி பரிமாறுகிற போது ரசிக்க வேண்டும் அல்லவா? சில கடவுளுக்கு பரிமாறி விட்டு மனைவி நிற்பாள், ரசத்தை ஒன்றும் சொல்லாமல் மாடு கழனி உறிஞ்சுவது போல் அவள் நினைப்பாள், இடிச்ச புளி மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரே, அந்த புளிய கரைச்சு ரசம் வைக்கிறதுக்கு இந்த புளிய கரைச்சா நல்லா ரசம் வைக்கலாம். ஒரு உணவு என்று கொடுக்கிற போது உணவு படைத்தவர்களை ரசிப்பது பாராட்டுவது மிக முக்கியம். உணவில் இருந்துதான் ரசனை தொடங்குகிறது. குழந்தை பிறந்த உடனே ஒன்றை வாயில் வைத்து ருசி பார்க்கிறது. எனவே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பதில் வாய் வழியாக ஏற்படுகிற ரசனை தான் முதல் ரசனை. இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு என்றெல்லாம் ருச்சி தெரிய தொடங்குகிறது. இது பிடிக்கும், இது பிடிக்காது என்று மனம் பட்டியலிடத் தொடங்குகிறது. எனவே ரசனை வாய் வழியாகத்தான் முதலில் தொடங்குகிறது. என் இனிய நண்பர்களே, வாய் வழியாகத்தான் ரசனை தொடங்குகிறது. ஆனால் சில பேர் வாழ்க்கை முழுவதும் அதோடு நின்று விடுகிறார். அவர்கள் வாய் வழியாக ரசிப்பது மட்டுமே தெரியுமே ஒழிய காது வழியாக ரசிக்கிற கலையை கற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். அதை திருவள்ளுவர் சொல்லுகிறார், செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என். வாய் சுவை மட்டுமே தெரிந்து காதுகள் சுவை ஒருவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் இருந்தால் என்ன, செத்தால் என்ன என்று கேட்கிறார். செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள், ஒரு விலங்கு என்று சொல்கிறார், வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? திருவள்ளுவர் கோபப்பட்ட இடங்கள் குறைவு, அதில் இது ஒன்று.
எனவே காதுகளால் ரசிப்பது என்பது மிக முக்கியம். என் வாழ்வில் நான் ஒன்று சொல்வது உண்டு, விருதுகள் பட்டங்கள் எத்தனை கிடைத்தாலும் சரி, ஒரு உண்மையான ரசிகனுடைய கைதட்டலுக்கு ஈடாக அந்த பட்டங்கள் ஒருபோதும் ஆகும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த என் வெற்றி நிச்சயம் என்ற புத்தகத்தில் நான் ஒரு கருத்து எழுதியிருக்கிறேன். திருமாவளவன் ராஜரத்னம் பிள்ளை எத்தனை பெரிய நாதஸ்வர மேதை என்று உங்களுக்கு தெரியும். ராஜரத்னம் பிள்ளை ராஷ்டிரபதி பவனிலே ஒரு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றுவிட்டு வெளியில் வருகிறார். அவரிடத்தில் பத்திரிகைக்காரர்கள் பேட்டி கண்டார்கள். நீங்கள் பெற்ற விருதுகளிலேயே தலையாய விருது எது என்று கேட்டார்கள். அவர் ஜனாதிபதி கொடுத்த பத்மஸ்ரீ விருதை சொல்லுவார் என்று எதிர்பார்த்து கேட்டார்கள், நீங்கள் பெற்ற விருதுகளில் தலையாய விருது எது? ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னார், நான் ஒரு திருமணத்தில் மாப்பிள்ளை இடத்தில் வாசிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நான் வாசிக்கிற போது ஒரு நரிக்குறவர், அந்த காலத்துல எல்லாம் திருமண வீடுகள்ல கேஸ் லைட் தரையில் பிடித்து கொண்டு நரிக்குறவர்கள் அந்த மாப்பிள்ளை அழைப்புல வருவார்கள். 2 விளக்கு தான் இருக்கும், ஒரு விளக்கு மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் வைத்திருப்பார்கள், மாப்பிள்ளை முகம் தெரியும்படியாக. அதுக்கு ஒரு காரணம் உண்டு, இந்த பையன் இதே மாதிரி வேற எங்கேயாவது ஊர்வலம் போயிருக்கானா இல்லையான்னு தெரியல. ஊர்வலம் இதே வேலையா போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதுதான் மாப்பிள்ளை முகத்துக்கு நேரம் ஒரு லைட் வச்சிருப்பாரு. இன்னொன்னு, யாரு நாதஸ்வரம் வாசிக்கிறாரோ அவருக்கு பக்கத்தில் வச்சிருப்பாங்க. யார் நாதஸ்வரம்? ராஜேந்திரன் பிள்ளை சொன்னார், நான் வாசித்துக் கொண்டே வந்தவன் பிருகா. பிருகானா தெரியும், ஒலி சுருள். அந்த வாசிப்புல ஒரு குழைவு உள்ள கொடுத்து எடுக்கிறது. ஒரு பிருகா அடிச்சேன், இந்த நரிக்குறவர் லைட்டை மேல தூக்கி போட்டு பேஷ் அப்படின்னார். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கின விருதுலயே சிறந்த விருது அதுதான். கலைமாமணியா இருக்கலாம், உண்மையான ரசிகனின் அந்த புன்னகையும் கைதட்டலும் தான் ஒரு மிகப்பெரிய கலைஞனுக்கு வாழ்வில் உயிர் மூச்சாக இருப்பது. ரசனை என்பது ஒவ்வொரு துறையிலும் மிக மிக முக்கியமான ஒன்று. மக்கள் நிறைய விஷயங்களை ரசிப்பதற்கு பழக வேண்டும். முதலில் உணவு, வாய்ச்சுவை, கண்ணினாலே நல்ல கலை வண்ண பொருள்கள், அழகு, மனித அழகுகளை ரசிப்பதை பற்றி கூட தவறு இல்லை. ஆனால் அது ஒரு எல்லை இருக்கிறது, எந்த அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. ஆக கண்ணால் ரசிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய கலை, காதால் இசை கேட்பது என்பது பெரிய கலை. இந்த உலகத்தில் திரைப்படம் என்ற ஒன்று தோன்றிய பிறகு திரைப்படத்தினால் ஆளுமைக்கு ரசனை உலகம் உட்பட்டது போல் வேறு எந்த துறையாலும் அந்த ஆளுமையை கொண்டு வர முடியவில்லை. நான் திரைப்படங்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், திரைப்படத்தை ரசிப்பது என்ற பழக்கம் ஏற்பட்டதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அளவுக்கு மீறி திரைப்படத்தை மட்டுமே ரசிப்பது என்பது கலை உலகின் வீழ்ச்சிக்கு ஒரு அடையாளம், திரைப்படத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் திரைப்பட நடிகர்களை எல்லாமே பார்க்கிறார்கள், ஏன் கடவுளாக கூட பார்க்கிறார்கள். பாலபிஷேகத்தை கட்டவுட்டுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இவை ரசனையின் கேவலத்துக்கு ஒரு அடையாளம். ரசனை எவ்வளவு உயர்ந்ததோ அதே அளவில் தாழ்ந்து போவது என்பது ஒரு உண்மையான கலை உலகத்தின் வளர்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு நடிகர், நல்ல நடிகர், நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கோபப்படாதீர்கள், நீங்க கோபப்பட்டாலும் நான் சொல்லுவேன். நம்முடைய நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் என்று ஒன்று ஏற்பட்டதல்லவா, அதுதான் நம்முடைய ரசனை குறைவுக்கு அடையாளம். நான் கேட்கிறேன், எம்ஜிஆரை ரசிப்பவர்கள் சிவாஜியை ரசிக்க கூடாதா? சிவாஜியை ரசிப்பவர்கள் எம்ஜிஆரை ரசிக்க கூடாதா? விஜயை ரசிப்பவர்கள் அஜித்தை ரசிக்க கூடாதா? அஜித்தை ரசிப்பவர்கள் விஜயை ரசிக்க கூடாதா? அதென்ன இவரை மட்டுமே ரசிப்பன் என்று கட்டம் கட்டிக் கொள்வது? ரசனை குறைவின் அடையாளம். உண்மையான ரசிகன் எல்லா நடிகனுடைய எல்லா திறமைகளையும் யார் ரசிக்கிறானோ அவன் தான் உண்மையான ரசிகன். ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. சிவாஜியை போல் நடிப்பதற்கு இன்னொருவர் பிறந்து வர வேண்டும். அவருடைய தோளிலிருந்து ஒரு துண்டு விழுந்தால் அந்த துண்டு நடிக்கும். ஆனால் இளம் வயதில் நான் ரசித்த சிவாஜி, நம்முடைய பிள்ளைகள் இது என்ன ஓவர் ஆக்டிங் என்று அவர்கள் முத்திரை குத்துவார்கள். இரண்டும் உண்மைதான். நம்மால் எது ரசிக்கப்பட்டதோ அது நம்முடைய பிள்ளைகளால் ரசிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நம்முடைய வளர்ச்சியின்மையின் அடையாளம். நாம் ரசிப்பதையே நம்முடைய பிள்ளைகள் ரசிக்க வேண்டும் என்பது இல்லை, அவர்கள் ஒன்று ரசிப்பார்கள். அவர்கள் ரசிப்பதை நம்மால் சகிக்க முடியாது என்பது வேறு ஒரு விஷயம். ஆனால் இதையெல்லாம் நிச்சயம்
நிச்சயமானவை, நிரந்தரமானவை, ஒரு மனித குலத்தின் வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம். ஏன், நான் ஒரு காலத்தில் ரசித்ததையே என்னால் இக்காலத்தில் ரசிக்க முடியவில்லையே. எனவே காலம் மாறுகிறது, ரசனை மாறுகிறது, வயது மாறுகிறது, அந்த ருசிக்கிற அனுபவத்தினுடைய தன்மை மாறுகிறது. ஆனால் உலகம் உள்ளவரை, நான் ஏதோ தமிழ்நாட்டிலே மட்டும் சினிமாவுக்கு ஒரு பெரிய ரசனை இருப்பதாக நினைக்கவில்லை, அது மிக மிக அதீதமாக இருக்கிறது. தமிழர்கள் சினிமாவை ரசிப்பது என்பது அளவுக்கு மேலாக இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். குருச்சேரு இங்கிலாந்து மகாராணியை பார்ப்பதற்கு வருகிறார், இங்கிலாந்துக்கு விஜயம் செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து கொடுக்கிறார் மகாராணி. அந்த விருந்து மேடைக்கு மகாராணி வந்து விட்டார், குருச்சே வந்து கொண்டிருக்கிறார். அந்த விருந்து மண்டபத்துக்குள் சார்லி சாப்ளின் நின்று கொண்டிருக்கிறார். வருகிற போது எழுந்து வரவேற்பதற்காக எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மகாராணி மேடைக்கு வந்து விட்டார். நடந்து வந்து கொண்டிருந்த குருச்சே சார்லி சாப்ளினை பார்த்து